விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய தெய்வங்களுக்கும் என்னுடைய முதற் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா மலர் சாகுபடியில் அரளி சாகுபடி பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொழில். அதில் அனுபவம் உள்ள ஒரு விவசாயி அவருடைய அனுபவ கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஐயா, உங்கள் முகவரியை சொல்லுங்கள். ஐயா, என் பேர் எம் ஜவஹர்லால் நேரு. அப்பா பேர் மாணிக்கம் செட்டியார். திப்பம்பட்டியில் குலப்பநாயக்கனூர் திப்பம்பட்டி வில்லேஜ் சேலம் மாவட்டம். சரிங்க, நீங்கள் எத்தனை வருடங்களாக விவசாயம் செஞ்சுட்ருக்கிறீங்க? நாங்கள் இதில் ஒரு 25 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். அரளியே அரளியே செஞ்சிட்ருக்கோம். அப்போலாம் வந்து பூ விற்காதுங்க. அந்த காலத்துலலாம் ஸ்டார்டிங்கில் வச்சப்போ திண்டுக்கல் வந்து நிறைய அரளி வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளாம் 90க்கு பின்னாடி தான் நல்லா நல்லா ஃபேமஸ் ஆகும். ஆமாம், திண்டுக்கல்ல அது வரைக்கும் திண்டுக்கல்லேருந்து வெடிச்சு பூவே தான் வரும். அங்கேருந்து இங்கே நாம் எல்லாம் மொக்க அரளியாக இப்போ தான் நம்ம தான் அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தினதே நீங்கள் தான். நம்ம ஏரியாவில் கம்மாலப்பட்டி வரைக்குமே அறிமுகப்படுத்தி எல்லாமே பழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அது 25 வருஷமாக இதே தான் பரவாயில்லைங்க. வேறு என்னென்னலாம் பயிர் செஞ்சுருக்கிறீங்க நம்ம காட்டில்? நம்ம காட்டில் கிழங்கு தான் நிறைய டைம் வச்சான். குச்சி கிழங்கு அப்பெல்லாம் 226 வச்சான். அப்பெல்லாம் நிறைய அழிவு போயிட்டு இருக்கு. ஒன்றும் வருமானம் இல்லாத வருமானம் இல்லை. அப்புறம் மல்லிப்பூலாம் வச்சு பார்த்தா நம்ம மண்ணுக்கு மல்லிப்பூ வச்சிங்களா? வச்சு பார்த்தா அதுவும் வரலைங்க சார். அப்புறம் அதுக்கு பின்னாடி கெல்லக்காய் சோளம் இதெல்லாமே சோளம் ஏதோ ஒரு டைமில் வச்சுட்டு தான் இருக்கிறோம். சரிங்க, இதெல்லாம் வேற என்னாச்சும் ஆடு மாடு வச்சுக்கீங்களா? ஆ, மாடு இருக்கு. தினந்தோறும் வருமானம் வரணும் இல்லையா? என்ன பண்றீங்க? மாடு ரெண்டு மாடு இருக்குங்க சார். பால் மாடு பால் சிந்து மாடா? ஆ, சிந்து மாடு. எத்தனை லிட்டர் பேசுங்க? டெய்லி ஒரு மாடு 5 லிட்டர் இல்லைங்களா? என்ன இதுக்கு சொசைட்டி ஊத்துறீங்க? சொசைட்டி ஊத்தலன்னா நம்மளால பேச முடியல. முடியல, முன்னெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் பால்காரங்களுக்கே தான் ஊத்திட்டு இருக்கேன். இப்போ அவங்க வந்து 24 ரூபா கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் 12 ரூபா 7 ரூபாய்க்கெல்லாம் இப்போ ரொம்ப சின்னப்பட்டான். அப்போல்லாம் அதை கொஞ்ச நாள் விட்டு அந்த தொழிலில் விட்டுருந்தோம். 7 ரூபா 8 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 5 வருஷம் முடியல 7 ரூபா 8 ரூபா தான். இப்போ இப்போதான் வந்து 20 ரூபா 24 ரூபா வரைக்கும் கிடைக்குது. சொசைட்டி எங்கே ஊத்துறீங்க? ஒரு மணி 1:30 வர அப்படி ஒரு நைட் 1:30 வருவாங்களா பேசுறதுக்கு? விடியால அந்த 1:30 4:00 வந்துருவாங்க. அந்த டைம் வேணாலும் அதுக்கு தீவனத்துக்குலாம் தான் நீங்கள் தட்டு போட்டிருப்பீங்க? ஆமாம், தீவன சோளம் இந்த அம்மா தட்டு அதெல்லாம் சோளம்லாம் தவிடு கருக்காத்த கருக்காத்த விடுதலாம் துவரப்பட்டு கூட போடலாம். ஆமாம், துவரப்பட்டு எல்லாமே கோதுமை அந்த இது கோதுமை தவிடு இந்த மாதிரி அரைச்சி நம்ம போட்டோம். ஆமாம், நம்மளுக்கு கொஞ்சம் தீவன செலவு கொஞ்சம் குறையும். ஆமாம், ஒன்றாக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்க இல்லையா? ஆடுலாம் வச்சுக்கிறீங்களா? ஆடுலாம் வச்சு எல்லாம் அந்த காலத்தில் எங்கள் அப்பா காலத்தில் இருந்தால் தான். எங்கள் அம்மா காலத்தில் அதெல்லாம்